வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். லுக்கும் ஐஸ்வர்யாவோட லுக்கும் தான் வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா த்ரிஷாவோட லுக்கும் ஐஸ்வர்யா லுக்கும் ஏதோ த்ரிஷாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்பவே எக்ஸ்டென்ஸா சம ப்ரோ படம் சீரியஸாவே. புக்கும் படிச்சு அந்த படம் வேற லெவல் சீரியஸா சத்தியமா ரொம்ப தஞ்சாவூர்ல நான் பெருமையா பண்றேன் ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்குது. விக்ரம்லாம் பயங்கரமா நடிச்சிருக்கா போல. ஆசம் ப்ரோ, சீரியஸாவே செம்மையா இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. இது எல்லாத்த விட பில்லரா தூக்கி நிப்பாட்டினது மணிரத்னம் சார். அதை பத்திலாம் நம்ம பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் வேற ஜீனியஸ். அவர் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இந்த படத்தை நம்ம 1000 வந்து நம்ம வேஸ்ட் பண்ணோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது அது அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து போற்றி நல்லா கொண்டாடணும்னா எனக்கு அது அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். உண்மையிலே வேற லெவல் ப்ரோ. ஏன்னா அந்த காலத்தோட அந்த கதையை வந்து இப்போது வேற லெவலில் இந்த ட்ரெண்டுக்கு வந்து இப்போ சூப்பராக கொண்டு வரது வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. அதுவும் இப்போதைக்கு மணிரத்னம் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கற்பனைக்கு வந்து அளவே இல்லை ப்ரோ. எப்படியோ வந்து அந்த காலத்தில் இருக்கிறத வந்து இந்த காலத்தை கொண்டு வரதே வந்து ஒரு உண்மையிலே ரொம்ப கஷ்டம். வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. செட்டு மாதிரியே தெரியாது ப்ரோ. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியாலிட்டியாக இருக்கும். ஜெயம் ரவி வந்து குதிரையில் வராரு, அதுவே ஒரு மாதிரி படம் பயங்கரமாக இருக்கு. நம்ம தமிழரோட அந்து போச்சு. வணக்கம் மக்களே, பொன்னியின் செல்வனை புத்தகத்தில் படித்த ஒரு நாவலின் ரசிகனா என்னோட பார்வை இது. நாவல் படிக்கும்போது உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுள்ள புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பணியே கனியே, படரச சுவையே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இவ்வளவு வர்ணனையும் ஆர்வமும் பிரம்மாண்டமும் ஈர்ப்பும் இருந்தது. ஆனால் படத்தில் சத்தியமாக இதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த நாவலை அனுபவித்து படித்த எல்லாருமே நான் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. வீரநாராயணன் ஏரியை பற்றி கல்கி நாவலில் என்ன மாதிரி வர்ணிச்சிருப்பாரு, ஆனால் படத்தில் அப்படி ஒரு சீனே வைக்கலை மணி. முதல்ல எவன் துரு துருன்னு 5 இருக்கிற ஒரு நாவலை 2 படமாக எடுக்க சொன்னான். குறைஞ்சது 10 பார்ட்டாவது எடுத்துருக்கலாம் தாராளமாக. படத்தில் எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கும் தெளிவான விளக்கமே கொடுக்கப்படலை. எப்படி எடுத்திருக்காங்கன்னா, அதான் புக்கு படிச்சிட்டல்ல, நீயா பார்த்துக்கோ நீயா புரிஞ்சுக்கோன்னு எடுத்து வச்சுருக்காங்க. பெரிய பொழுசின்னு சொல்லவே வேணாம், பெரிய பழுவேட்டரை பற்றி பேசவே வேணாம். அந்த கேரக்டரை அப்படியே விட்டுடலாம். அந்த கேரக்டரே விட்டுடலான்னா சின்ன பழுவேட்டரையர் பற்றி நம்ம பேசவே வேணாம், மறந்துடலாம். நாவலில் ஆழ்வார்க்கடியான் கதை முழுக்க பயணிக்கும் வேறு லெவல் கேரக்டர். ஆனால் படத்தில் அந்த கேரக்டரை கியானத்தனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் ஆபத்துதவிகளை சமாளிக்க, படகளை ஏற, ஒரு குதிரையை சம்பாதிக்க என்னென்ன தகுதித்தம் பண்ணுவானோ புக்கில், அதில் ஒன்று கூட படத்தில் இவங்க காட்டவே இல்லை. கந்தமாறன் தங்கச்சி கேரக்டர் படத்தில் இல்லை. அந்த கேரக்டர் வந்தியத்தேவனை ஒரு பக்கமாக டேவடிக்க, அதனால் சில பல பிரச்சனைகள் வர, கந்தமாறன் வந்தியத்தேவன் முதுகில் குத்த, வழியால் வந்தியத்தேவன் கத்த, வந்தியத்தேவன் காயத்தை பார்த்து சேந்தனமுதன் கத்த, இதெல்லாம் படத்தில் கண்டிப்பாக வராமல் ஏண்டா படத்தை எடுத்தேன்னு நமக்கு கேட்க தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் முடியாது. நாவலில் சேந்தனமுதன் வந்தியத்தேவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சீன்ஸ் இருக்கும். ஆனால் படத்தில் சேந்தனமுதனை பானிபூரி விற்க வந்த பையா மாதிரி 3 சீனில் தான் காட்டியிருக்காங்க. சேந்தனமுதன் இன்ட்ரொடக்ஷன் சீனில் அவன் கையில் பூவுக்கு பதிலாக பானிபூரியை கொடுத்துருக்கலாம். கோட்டை காவலர்கள் அந்த பானிபூரி சாப்பிடவாவது அவனை உள்ளே விட்டுருப்பாங்க. ஐடியா இல்லாத மணி பையா என்னதான் பண்ணுறாரோ தெரியல. அடுத்தது, நாவலில் இருந்த நந்தினியோட கன்னிங்னஸ் படத்தில் வந்த நந்தினிக்கிட்ட சுத்தமாக இல்லை. இந்த நந்தினிக்கு அன்னியன் படத்தில் வந்த நந்தினியே எவ்வளவோ பெட்டர்னு தோணுது. வெறும் ஐஸ்வர்யா ராய் பேரை வச்சே படத்தை ஓட்டிலாம் நினச்சிருக்காரு மணி. இந்த நந்தினியாவும் பார்த்து எப்படி பிரம்மாண்டம்னு சொன்னாங்கன்னு தெரியலையே. பழைய அறையில் ஏசப்பா சிலைக்கு மாஸ்க் மாட்டி வச்சுருக்காங்க. அங்கே எங்கடா ஏசப்பா வந்தார், அவருக்கு ஏன்டா மாஸ்க் மாட்டி வச்சுருக்கீங்க? செம்பியன் மாதேவி வானதி இந்த 2 கேரக்டரையும் காட்டாமலே இருந்திருக்கலாம் சேந்தனமுதன் மாதிரி. பாவம் ஆதித்த கரிகாலனை சுற்றி சுற்றி ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு நாம் ஆதித்த கரிகாலனை ஏண்டா பார்த்தோம்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்ச ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் நடுவில் வருது. அதில் விக்ரம் நடிக்கிறன்ற பேரில் நம்மளை தூங்க வச்சிருவார் அழகா. விக்ரம் மிகப்பெரிய நடிகர் தான், ஆனால் அவரை நடிக்க வைக்கிறேன்னு நம்மளை தூங்க வச்சிருக்காரு மணி. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய சீன் 2 சீன் தான். முதல் சீன் த்ரிஷாவும் ஐஸ்வர்யா ராயும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுற சீன். படத்தில் மியூசிக் சுத்தமாக வெரி 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 வேர்ஸ்ட்டு தான். நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். 1001 அது ஒரு கேவலமான படம் தான். இருந்தாலும் அந்த படத்தில் கதையை பார்க்குறத விட அந்த படத்தில் ஜிவி போட்ட மியூசிக்கை பார்க்குறதுக்குன்னே ஒரு சில ஃபேன் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேன் தான் நானும். இதுக்கு ஜிவியவே கூப்பிட்டு போட்டிருக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு சீனுக்குமே ஜிவி 1001 செதுக்கி வச்சுருப்பாப்புல. ஆனால் ஏஆர் ரஹ்மான்
புதுசாக வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஆயத்த கரிகாலன், அருண்மொழி இவங்க ரெண்டு பேருக்கு இன்ட்ரோவையும் படத்தில் வர எல்லா பிஜிஎம்மையும் டெஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கோ கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்கோ எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இல்லை. எக்ஸப்ட் நான் சொன்ன த்ரிஷா சீனில் வர அந்த ஸ்கோரை தவிர மீதி எல்லாமே ரொம்ப 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 ஆவரேஜ் தான். வந்தியத்தேவனை திடீர்னு கடலில் காட்டுறாங்க. வந்தியத்தேவன் எப்படி பூங்குழலியை சந்தித்தான், பூங்குழலிக்கிட்ட இவன் என்னென்ன மாதிரியான பிட்டுகளை போடுவான், பூங்குழலிக்கிட்ட எப்படி நெக்லா பேசுவான், அதுக்கு பூங்குழலி இவனை எப்படி நெக்லா பேசுவா, இவன்கிட்ட எப்படி பிட்டுகளை போடுவா, இதெல்லாம் நாவலில் நிறைய காரசாரமான விவாதங்கள் இருக்குது. ஆனால் நாவல்லேருந்து எந்த ஒரு பிட்டையுமே இவங்க எடுக்காமல் இவங்களா ஒரு பிட்டை உள்ளே நோய்ச்சிருக்காங்க. அதையும் நம்மளை பார்க்க சொல்லி கழுத்து எடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கேரக்டர்ஸுக்குமான ஒரு டெப்த்தை இவங்க டச் பண்ணவே இல்லை. எந்த கேரக்டருமே இவங்க டச் பண்ணல. இதுலையாவது டச் பண்ணியிருக்கலாம், இதையும் விட்டுட்டாங்க. படத்தில் கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய ரெண்டாவது சீன் அதுதான் கிளைமேக்ஸ் சீன். கிளைமேக்ஸ் சீன் கப்பலில் நடக்கிற அந்த ஃபைட், அந்த ஃபைட்டை சுற்றி நல்லா சிஜிஐ பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்தில் ரொம்ப டீப்பாக நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான். பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கும்போது நமக்கு தூக்கமே வந்தாலும் தூங்காமல் படிக்கணும் அடுத்து என்ன அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் படத்தை பார்க்கும்போது நமக்கு தூக்கம் வருவது உறுதி. மொத்தத்தில் பொன்னியின் செல்வன் ஒரு அவசரத்தில் செய்த உப்மா. ஏம்மா சமைச்ச உடனே சாப்பிட்டாதான் அது உப்புமா, அடுத்த நாளும் சாப்பிட்டா ரொம்ப தப்புமா.